ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளை துவையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சளிக்கு ரொம்பவே நல்லது, நெஞ்சு சளி கூட கரைச்சி எடுத்துரும். உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். தூதுவளை வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும், கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அஞ்சு பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துவையலுக்கு அரைக்க போகிறோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலை நல்லா வந்து வெள்ளை உளுந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த வெள்ளை உளுந்து நல்லா வதங்கி இதோட கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கியிருக்கும். இதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூடவே நம்ம முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளையை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் இதே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே நல்லா வந்து சுண்டி வர அளவுக்கு, இந்த கீரை வந்து சுண்டி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரையை நல்லா இது போல் எண்ணெயை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த கீரையோட இந்த பச்சை ஸ்மெல்லாம் வராமல் நமக்கு வந்து துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, கொஞ்சமாக தேங்காய் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த தூதுவளையில் நிறையாவே மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் இது சளி இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இதேமாரி துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், இந்த தூதுவளை துவையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே போல் துவையல் பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் தாளித்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தாளிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த தூதுவளை துவையில் நீங்கள் சாதத்துக்கு இல்லைனா இட்லி தோசை இப்படி எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தூதுவளை துவையோடு சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா இதே போல் தூதுவளையில் துவையல் அரைச்சி நீங்கள் தோசை கூட கூட கொடுத்துடலாம், பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இந்த தூதுவளை கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் வச்சு இந்த துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.